வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. பேருந்துகளில் கொண்டு செல்லப்படும் பயணிகளின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை அவதானம் செலுத்தியுள்ளது. போக்குவரத்து அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக பயணிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக அனைத்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு முகக்கவசம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் இம்மாதம் இறுதி வரையில் ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளை நடத்துவதை முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுமாறு கொழும்பு மாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் தனியார் வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்படும் சோதனைகள் நம்பகத்தன்மை அற்றது என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தனியார் வைத்தியசாலைகளில் கொரோனா வைரஸ் தொடர்பான சோதனைகள் தொடர்பில் தாம் அறியவில்லை என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சம்மேளன செயலாளர் ஹரித் அருத்கே தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொடர்பில் தனியார் வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்படும் சோதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.